ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக இருக்க அப்கமிங் தமிழ் டபுள் மூவிஸில் என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள ஒரு 5 மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவிக்கான அப்டேட்ஸும் பார்ப்போம், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே இந்த வீடியோவில் சொன்ன மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்க, அதேமாரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள மூவி என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2018 தெலுங்கு சினிமாவில் நம்ம சர்வானந்தோட ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்த மூவி தான் பாடி பாடி லட்ச மனசு. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்க்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் சர்வானந்த், சாய் பல்லவி, சுனில் இன்னும் நிறைய ஸ்டார் காஸ்டிங் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்காக வாங்கி டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்துக்கான பிரீமியரும் இருக்கும். அடுத்து 2016 தெலுங்கு சினிமாவில் நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்த மூவி தான் சரை நெடு. இந்த படத்துக்கும் செம எக்ஸ்பெக்டேஷன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அடுத்து 2020 தெலுங்கு சினிமாவில் நம்ம ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்த மூவி தான் டிஸ்கோ ராஜா. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் இப்போ ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ரவிதேஜா, தானியஹோ, நாபா நட்டேஸ் இன்னும் நிறைய ஸ்டார் கஸ்டிங் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டனால இந்த படத்துக்கான சென்சார் அப்டேட்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரும். அப்படி வரும்போது அதை பற்றின அப்டேட் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற மூவி 2017 தெலுங்கு சினிமாவில் நம்ம கோபிச்சந்த் ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்த மூவி தான் கௌதம் நந்தா. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கோபிச்சந்த் ஃபேன்ஸ்கிட்ட வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நம்ம கோபிச்சந்த் டபுள் ஆக்டிங்கில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த படத்துக்கான ப்ரீமியர்ஸ் எப்போங்கிறத பற்றின நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு IMDb-ல 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி என்னன்னா சன் ஆஃப் சத்யமூர்த்தி. நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் 2015 தெலுங்கு சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அல்லு அர்ஜுன், சமந்தா, உப்பேந்திரா ராவ் இன்னும் நிறைய ஸ்டார் கெஸ்டிங் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb-ல 10.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்லு அர்ஜுனோட அப்கமிங் தமிழ் டபுள் மூவிஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு மூவின்னு கூட சொல்லலாம் இந்த சன் ஆஃப் சத்யமூர்த்தி. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கை எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்கிறத பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லை. இருந்தாலும் இந்த படத்துக்கான ப்ரீமியர் இந்த இயரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 5 மூவிஸ் சொல்லியிருக்கேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 5 மூவிஸ் சொல்லுவீங்கன்னா அது என்ன மூவியாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போகிற வீடியோக்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ வாட்சிங்.